ஸோ அதில் வந்து இக்குவான ஆறுமே நிறைய பெட்ஸ்லாம் ஆட் பண்ணேன், இக்குவான கொஷின் கேட்டலாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த வீடியோவில் வராத வியூஸ் வந்து அந்த வீடியோவில் வந்துச்சு, ஒரு நியர்லி 8K இப்போ 9K இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் அதேமாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு செட் ஆஃப் பெட்ஸ் வச்சிருக்காரு, அதாவது அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெட் தான். இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு பெட்டாடா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த பெட் வந்து எங்கே வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு 3-4 பெட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரே வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியாது நினைக்கிறேன். ஸோ மினிமம் ஒரு 2 வீடியோவாக ஸ்பிட் பண்ணுவேன் நினைக்கிறேன், இல்லைனா ஒரு பெட்டுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன டியூரேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹெட்ஜ்ஹாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹெட்ஜ்ஹாக். ஸோ இது வந்து நீங்கள் முள்ள பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா முள்ள பண்ணுறலாம் கிடையாது, ஜஸ்ட் பார்க்க முள்ள பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் ஒன்றும் இது குத்தாது, கொஞ்சம் லைட்டாக தான் குத்தும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹெட்ஜ்ஹாக்கோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து, இது வந்து ஒரு அடல்ட் மேல், இது வந்து பேரிங் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு மேக்ஸிமம் சைஸ் இதுதான். நார்மல் மேல் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக வரும், ரொம்ப ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்பினோ கலர், இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகும். பட் வந்து இதில் வந்து இன்னொரு கலர் இருக்குது, அது வந்து சினமன் ஒரு கலர். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் தான் கிடைக்கும், ஆல்பினோ அண்ட் சினமன் தான் கிடைக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-8 இயர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் இதுக்கு ரொம்பலாம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபுட்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது கொடுக்குற ஃபுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக முடியணும்னா கேட் ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேட் ஃபுட் வந்து நான்வெஜ் தான், இதையும் இது வரை நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் சிக்கன் அண்ட் லிவர் அதெல்லாம் போட்டு தான் சாப்பிடும். வெஜ்ஜு வந்து ரொம்ப சாப்பிடாது. அதுக்கப்புறம் பாயில்டு எக்கமாக சாப்பிடும். அப்புறம் மோஸ்ட்லி இது வந்து நைட் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ வந்து நைட் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும். நைட் தான் ரொம்ப ஆக்டிவ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெளில வந்திருக்கு, இப்போ தான் ஃபுல்லாக நைட்டு கழிச்சு பாக்ஸ் இருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளில வந்திருக்கு. ஸோ ஆக்டிவாக தான் இருக்குது இப்போ. ஸோ இதோட முக்கியமான மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் பாத் கொடுக்குற மாதிரி இருக்கும், பிகாஸ் வந்து அதுவே கொஞ்சம் அழுக்காக்கிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டேங்க் இல்லை ஒரு உடன் பாக்ஸில் வைக்கலாம். அப்புறம் அந்த உடன் டேங்க் இல்லை ஃபிஷ் டேங்க் அது மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து இதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மண்ணுக்கு பதிலாக இந்த ஒரு உடன் பீசஸ்லாம் போடுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும் மரத்தூள்னுவாங்க. ஸோ அது போடுவாங்க. ஸோ அது போட்டால் இதுக்கு விளையாடுறது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டியும் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கணும் இது இருக்க இடத்த. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்பினோ. ஸோ இதோட ஒரு பேர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ்லாம் பொறுத்து ஒரு 15-18 வரும், அவ்வளோதான். அப்புறம் இந்த நார்மல் சினமன் வந்து ஒரு அதோட ஒரு 3000 ரூபா ஒரு 4000 ரூபா கம்மியாக வரும். இது வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் கையில் நிற்கவே மாட்டேது, அதனால் கையிலே பிடிக்கல. அதுக்கப்புறம் நார்மலாக இது வந்து கொஞ்சம் பயந்துட்டால அப்படியே ஒரு பால் மாதிரி ஆகிடுது, கை சுற்றி ஒரு பால் மாதிரி ஆகிடுது. இப்போ பைப்பு இல்லாது என் கையில் இருக்கனால, ஏன்னா கொஞ்சம் பழகிடுச்சு ஓடிட்டே இருக்கு, அதனால தான் அது கீழே எங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கணும்னு ஓடணும்னு பார்க்குது. அதனால கொஞ்சம் கீழேலாம் விழுது, ஆனால் அது கீழே விழுந்தால் அங்கே அடிபடுற மாதிரி இல்லை, அது பாட்டு ஜாலியாக ஓடிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை போல். இந்த முள்ளெலாம் ஒன்றும் ரொம்ப அப்படியே ஷார்ப்பாகலாம் இல்லை, அழகாக கை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்க, ஒன்றும் குத்தலாம் இல்லை, ரொம்ப அப்படியே பக்காவாக தான் இருக்குது. ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்வீங்க இந்த மாதிரி டர்ட்டில் வளர்க்கலாமா, அதெல்லாம் கண்டிப்பா வளர்க்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த எத்தனை லெவல் தான் தருந்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வந்து உங்கள் மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நானே வளர்த்துருக்கேன், அதெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனை எதுவுமே கொடுத்ததில்லை. ஸோ அதெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும், நீங்கள் வந்து இந்த குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் அதெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அது போட்டால் அது பாட்டு வளர்ந்தே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டர்டலுக்கு ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பில்லட்ஸ்னு வாங்க. ஸோ நீங்கள் அந்த குளத்தூர் மார்க்கெட் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீட்டைலே கிடைக்கும், உங்களுக்கு வந்து டர்டல் ஃபுட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஃபுட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, 50 ருபீஸ் அப்படிலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரிய பாக்ஸ்லாம் போக கொஞ்சம் ரேட் அதிகமாகும், அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் மெயின்டெனன்ஸாக இது கிடையவே கிடையாது. ஸோ கைஸ் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் டேங்க் வைக்கிறதுனால வைக்கலாம். ஸோ ஸ்பெஷல் டேங்க் வந்து எங்கிட்ட காண்டாக்ட் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஃபிஷ் டேங்க்லேயே வைக்கலாம், அதுவும் பிரச்சனையே கிடையாது. ஸ்பெஷல் டேங்க்லன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக செய்கிறோம். ஸோ இந்த நார்மல் டேங்கில் வச்சால் கொஞ்சம் இது அழுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதுதான் பிரச்சனை. தொட்டியை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அதுமாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி, ஏன்னா இது வந்து ரொம்ப அழுக்கு போடணும். தொட்டியெல்லாம் ரொம்ப எதுவும் தொல்லலாம் கொடுக்காது, கடிக்கலாம் செய்யாது, நீங்கள் வாயாண்டு அது தொல்லை கொடுக்க வரைக்கும் கடிக்க செய்யாது. பட் மற்றபடி இதெல்லாம் வந்து ரொம்ப சாதுவாக தான் இருக்கும், எதுவுமே பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ காஸ் இதோட க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக வளர்ந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டப்பறம் இது வந்து ரொம்ப ஸ்லோவாகவே தான் வளரும். இது லைஃப் ஸ்பான் அதிகனால கொஞ்சம் அப்படியே பொறுமையாக வளரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, சென்னையில் கிடைக்கிற வெரைட்டி. ஸோ இது ஒன்று, அப்புறம் ஆல்பினோ, அதுக்கப்புறம் சாஃப்ட் ஷெல் ஆல்பினோ, அது மாதிரி நிறைய எக்ஸெட்ரா நிறைய எங்களை இங்கேயே கிடைக்கும். ஸோ இந்த கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்லேயே கிடைக்கும். பட் இந்த ஆல்பினோ அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாட்டிக் பெக்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும் தான், அந்த டீலர்ஸ் கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது இதோட கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆகும், ரொம்ப டிஃபர் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும், பேரே ஒரு 800 தான் வரும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப ரேட் அதிகம் கிடையாது, ஈஸியாக வாங்கி போட்டு வளர்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டர்ட்டிலும் அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஜ்ஹாக்கும் பார்த்தீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒன்று ரெண்டு பெட் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து வீடியோ பாருங்கலாம், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் அந்த பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பாய், நான் போயிட்டு வரேன்.